ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் சிவன் பக்த கோடிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் கடன் பிரச்சனை, வியாபார பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, திருமண தடை பிரச்சனை, பில்லி, சூனியம், ஏவல் போன்ற எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தக்க பரிகாரங்கள் செய்து எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் எண்ணி மூணே மாதத்தில் தீர்வு காணப்படும். இடம் சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கத்தில் டோல்கேட். அந்த டோல்கேட் பக்கத்தில் சின்ன கிராமம் வில்லால குண்டம், அங்கேத்தான் நான் இருக்கிறேன். என்ன பார்க்கணும், என்கிட்ட பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா மூணு நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரணும். இந்த வீடியோ முதல் முதல் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க்கையில எல்லாருமே நல்லா இருக்கணும். போரணிக்கு ஒண்ணுமே தூக்கிட்டு போறதில்லை. போரணிக்கு இந்த உயிர் போயிடும், இந்த உடம்பு எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஆத்மா மட்டும் நினைச்சு நிற்கும். அதனால இருக்கும்போது எல்லாத்துக்கும் கொடுத்து உதவி சந்தோஷமா வாழ பாருங்க. போரணிக்கு எதுவுமே எடுத்துட்டு போக போறதில்லை. அதனால எல்லாருக்குமே கொஞ்சம் உதவிகள் செய்யுங்க. இருக்கும்போது உங்ககிட்ட கேட்குங்க. நிறைய தவறுகளும் பாவங்களும் செய்யாம பாத்துக்கோங்க. இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம். சிவன் கோயிலுக்கு எல்லாருமே போறாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு எல்லாருமே கும்பிட்டுட்டு வருவாங்க இந்த பிரதோஷ நாட்கள்ல. சரி, அதே மாதிரி அபிஷேகம் பண்ண அன்னைக்கு நீங்க அந்த சிவன் கோயிலுக்கு போற மாதிரி இருந்தா நீங்களும் அந்த அபிஷேகத்துல பங்கெடுத்துக்கணும். நீங்க போய் அபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்களா, எப்படி சமயங்களை விடமாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா, ஐயர் கிட்ட கொடுத்து அந்த அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. அந்த அபிஷேகம் பண்ணீங்களா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும். அந்த சிவன் உங்களுக்கு கண்டிப்பா அருள் புரிவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதை சம்பந்தப்பட்டுதான் என்னென்ன பொருள் அபிஷேகம் பண்ணா என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படின்றத இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு விளக்கத்தை கொடுக்க போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் சொல்ற இந்த அபிஷேக பொருளை எடுத்து போய் பண்ணிக்கிட்டு வாங்க, உங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். அருகம்புல் அபிஷேகம். இந்த அருகம்புல் பாத்தீங்களா தண்ணியில போட்டுட்டு நீங்க அதை கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது பாத்தீங்களா உங்களுக்கு தொலைஞ்சு போன பொருள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும். ஏன்னா இந்த அருகம்புல் அபிஷேகத்துக்கு அவ்வளவு ஒரு பவரா. நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்க. இந்த நல்லெண்ணெய் அபிஷேகத்தால் உடம்புல இருக்கிற தீய சக்திகள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பசும்பால் அபிஷேகம் பண்ணுங்க. பசும்பால் அபிஷேகம் பண்ணீங்களா நல்லா சகல சௌபாகியமும் உங்களுக்கு. தயிர் அபிஷேகம் பண்ணுங்க. இந்த தயிர் அபிஷேகத்தினால் பார்த்தீங்களா உடல் ஆரோக்கியம் ஏற்படும், கேட்டது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பசி நெய்யினால் அபிஷேகம் பண்ணுங்க. இது மாதிரி அபிஷேகம் பண்ணீங்களா ஐஸ்வர்யம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். கரும்பு பாலில் அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்களா உங்களுக்கு பண வசதிகள் பெருக ஆரம்பிக்கும், தன வரத்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மிருதுவான சக்கரை, அந்த சக்கரை எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்களா உங்களுக்கு உங்க குடும்பத்துல இருக்கிற துக்கம் எல்லாமே போயிடும், நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி தேன் கொண்டு போய் நீங்க அபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்களா உங்க வீட்டுல தெய்வங்கள் குடியேற ஆரம்பிக்கும், வீட்டுல நல்ல ஒரு சுவையான ஒரு குடும்பமா மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி பூ கொண்டு போய் அபிஷேகம் செய்யும் போது பாத்தீங்களா உடம் உங்க வீட்டுல எப்பயுமே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இருந்துகிட்டே இருக்கும், பணங்கள் பெருக ஆரம்பிக்கும். இளநீர்ல கொண்டு போய் அபிஷேகம் செய்யும் போது பாத்தீங்களா உங்க உடம்புல இருக்கிற சூடு எல்லாமே தனிய ஆரம்பிக்கும், சகல சம்பஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ருத்ராட்சம் இருக்குது, அதை கொண்டு போய் தண்ணியில போட்டு வச்சுட்டு நீங்க அந்த தண்ணியை கொண்டு போய் அங்க அபிஷேகம் செய்யும் போது பாத்தீங்களா உங்களுக்கு பணம் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும், கேட்டது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அரைச்ச சந்தனத்தை கொண்டு போய் அபிஷேகம் செய்யும் போது பாத்தீங்களா உங்களுக்கு கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமே இருக்கும். அதே மாதிரி தங்கத்தை உங்க வீட்டுல ஒரு தண்ணியில போட்டு வச்சுட்டு அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் அபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்களா உங்க வீட்டுல தரித்திரம் எது இருந்தாலும் நீங்கி போயிடும், சில தங்கங்கள் சேர ஆரம்பிக்கும். அதே மாதிரி சுத்தமான தண்ணீரை எடுத்துட்டு போய் நீங்க அபிஷேகம் செய்யும் போது பாத்தீங்களா உங்க வீட்டுல திருடு போன சில பொருள்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், தொலைஞ்சு போன பொருள்கள் கிடைக்கும். வில்வ இலையில அபிஷேகம் செய்யும் போது பாத்தீங்களா உங்களுக்கு உலகத்துல இருக்கிற எல்லா சக்திகளும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், வாழ்க்கையில கேட்டது எல்லாமே உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். திராட்சை பழத்தெல்லாம் அபிஷேகம் செய்தால் எல்லா ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டாகும், கேட்டது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பேரிச்சம் பழத்தை கொண்டு போய் அதுல நீங்க அபிஷேகம் செய்யும் போது பாத்தீங்களா உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் எல்லாமே விலகி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நாவல் பழத்துல அபிஷேகம் நீங்க சிவனுக்கு செஞ்சீங்களா உங்களுக்கு கேட்டது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும், வைராக்கியமா வாழ ஆரம்பிச்சிருவீங்க, யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டீங்க. கஸ்தூரி தண்ணிலால் அபிஷேகம் செஞ்சீங்களா நீங்க சக்கரவர்த்தி ஆயிடலாம், யாருக்கும் நீங்க தலை வணங்கி போக
மாம்பழச்சாறு எடுத்துட்டு போய் நீங்க சிவனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது உங்க உடம்புல எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் அந்த வியாதி எல்லாமே விட்டு விலகி ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாம்பழ ரசத்துல அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பவர் இருக்கும். அந்த சிவனுக்கு படைக்கும் போது உங்க உடம்புல இருக்கிற எல்லா வியாதிகளும் குறைய ஆரம்பிச்சு. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்குது, எங்களுக்கு தாலி பாக்கியம் கிடைக்காம இருக்குது, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறவங்க மஞ்சள் தண்ணியில கொண்டு போய் நீங்க சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு திருமண பாக்கியம் கைக்கு, திருமண தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும். இதை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா நிறைய அபிஷேகத்தை நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் சொன்னது ஒரு சின்னதா ஒரு எளிமையான ஒரு விளக்கம் தான். உங்களால எது செய்ய முடியுதோ நீங்க கொண்டு போய் செய்யுங்க. இதெல்லாம் பாத்தீங்களா, நீங்க அபிஷேகம் செய்யும்போது இது மாதிரி நீங்க செய்யுங்க, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிவனுக்கு நீங்க அபிஷேகம் செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வாழ்க்கையில சிவன் கோயிலுக்கு போறோம், படைக்கிறோம், பாக்குறோம், வந்துடுறோம் அப்படின்றத விட சின்ன சின்ன பொருளை எடுத்துட்டு போய் உங்களால முடிஞ்சது கொடுத்து நீங்க அபிஷேகம் பண்ணி பாருங்க. உங்களுடைய குடும்பத்துல செல்வங்கள் பெருக ஆரம்பிக்கும், முன்னோர்கள் சாபம் எல்லாம் விட்டு விலகி ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிவன் வீட்டுக்கு வருவாரு, உங்களுக்கு நிறைய அருள் புரிவாரு. நீங்க அபிஷேகம் செஞ்சு பாருங்க. அதிகபட்சம் ஒரே வாரத்துல சிவன் உங்களுடைய கனவுல வந்து சில காட்சிகள் தருவாரு. இது எல்லாமே கண் கூட கண்ட உண்மைகள். நீங்க முடிஞ்சா ஒவ்வொருத்தரும் நீங்க அந்த கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போகும்போது அபிஷேகத்துல கலந்துக்குங்க. உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிச்சிடும். பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், வாழைப்பழ அபிஷேகம், எல்லா அபிஷேகமும் இந்த சிவனுக்கு பண்ணலாம். சிவனுக்கு எவ்வளவு அபிஷேகம் பண்ணாரோ அவர் ஏத்துக்குவாரு. சிவனுக்கு பிடிச்சது அபிஷேகம், பெருமாளுக்கு பிடிச்சது அலங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அபிஷேகம் பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதான் நடக்க ஆரம்பிக்கும். கோயிலுக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கிறத விட உங்களால முடிஞ்சதா ஒரு பொருளை வாங்கிட்டு போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு வாங்க. என்கிட்ட அதாவது நீங்க பேசணும், பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா எப்ப வேணா போன் பண்ணி பேசுங்க. எந்த விஷயமானாலும் போன் பண்ணி கேளுங்க. அந்த ராஜ லிங்கேஸ்வர சிவன் அழைத்துக்கு உங்களால முடிஞ்ச தட்சணைய ஏதாவது உங்களால முடிஞ்சது போட்டு விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க. எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. இப்படிக்கு உங்கள் அருள் குரு ஸ்ரீ ராஜவேந்திர சுவாமி. வணக்கம்.